நம்ம இந்தியன் டீமை சேர்ந்த கே ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா இடையில அம்பையர்ட்டே போய் சண்டை போட்டுருப்பாங்க சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட மூணு மேட்ச் கொண்ட ஓடிஐ சீரிஸ் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம கே ராகுல் தான் கேப்டனாக இருக்காரு ஃபஸ்ட் ரெண்டு மேட்சுமே நம்ம கே ராகுல் தான் கேப்டன்சி வந்து பண்ண போறாரு தேர்ட் மேட்சில் மட்டும் தான் நம்ம ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இன்னைக்கு தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி நம்ம இந்தியன் டீம் தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் வந்து போலிங் சூஸ் பண்ணாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத நம்ம ருத்ராஜ் கேக்வாடுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருந்தாங்க அது ஓப்பனராக வர கொடுத்துருக்காங்க எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா அண்ட் சுப்மன் ஓபனிங் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனா ருத்ராஜ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு நல்ல மூணு சொல்லாங்க இந்த பொறுத்த வரைக்கும் ஓபனிங்ல வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் வந்து வேற லெவலில் பிளே பண்ணி ஆஸ்ட்ரெண்ட் கம்ப்ளீட் பண்ணாருங்க அது மட்டும் ஸ்மித் ஒன்று ஒரு நாற்பது ஒன் அடிச்சாரு மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம்ல எந்த ஒரு பேட்ஸ்மனும் அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணலங்க நம்ம இந்திய டீம் வந்து இந்த மேட்ச்ல நல்லா தான் போலிங் போட்டு இருக்காங்க இடையில சர்துல் தாக்கூரோட ஓவரில் தான் பாத்தீங்கன்னா நம்ம கே எல் ராகுல் போய்ட்டு சண்டை போடுவாருங்க அதாவது இந்த மேட்ச்சில் தாக்கூருமே நல்லா தான் போலிங் போட்டு இருந்தாரு நம்ம சர்தல் தாக்கூர் பாட்ட பால் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஜ்ஜி பட்ட மாதிரி நம்ம கே எல் ராகுல் வந்து கேச் பிடிச்சிருவாரு பாருங்க அது வந்து அப்பீல் கேட்பாங்க பட் ஆனா அம்பயர் வந்து நாட் அவுட் கொடுத்துருவாரு அதுக்கு தாங்க நம்ம கே எல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அம்பையர் போய் சண்டை போடுவாங்க இது எப்படி அவுட் இல்லாம போகும் இது வந்து அவுட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நேராவே போய் பாருங்க நம்ம கே எல் ராகுல் உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்க வந்து ரிவ்யூ எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு ஆனா நம்ம இந்தியன் வந்து ரிவ்யூ எடுத்துக்க மாட்டாங்க அதனால அம்பையருமே அவுட் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம சர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவுட் இல்ல அப்படிங்கிறது அவருக்கே தெரியுங்க ஆனா வந்து நம்ம கே எல் எதுவுமே போய் சொல்ல மாட்டாருங்க அவுட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு அதனால தாங்க நம்ம கே எல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா நடுவர் மட்டும் இல்லங்க பேட்ஸ்மேன்டுமே போய் சண்டை போட்டுருப்பாரு அதாவது இது எப்படி அவுட் ஃபுட் இல்லாமல் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து நேராகவே போய் கேட்பாருங்க அதுக்கப்புறம் நம்ம கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்குள்ளே கேப்டனாக வந்திருக்காரு அது மட்டும் இல்லை ஒரு சில இன்ஜுரிகள்லேருந்தும் வந்திருக்காரு அதனால் இப்போ விக்கெட் கீப்பிங் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு சில கேட்சுகளும் விடுறாருங்க அது மட்டும் இல்லை வர பாலியுமே ஒழுங்காக பிடிக்க மாட்டறாரு ரன் அவுட்டும் மிஸ் பண்ணுறாரு ஸ்டம்பிட்டையும் மிஸ் பண்ணுறாருங்க அந்தளவுக்கு இப்போ மோசமாக வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு பார்த்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸ்லாம் என்னப்பா நீ விக்கெட் கீப்பிங் பண்ணுற இந்த அளவுக்கு மோசமாக பண்ணிட்டு இருக்கியப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலப்படுத்துற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க சண்டை போடுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க நேரம் அம்பையிட்டே போயிட்டு கேட்டுருக்காரு பாருங்க நம்ம கேஎல் ராகுல் பார்த்து நம்ம ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா இது அவுட்டே இல்லைங்கிறது எங்களுக்கே தெரியுமே எதுக்காக போயிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜடேஜாவும் பாப்பாருங்க சரி ஓகே நம்ம கேஎல் ராகுலோட இந்த மேட்சோட கேப்டன்ஷிப் பத்தின உங்களோட கருத்துல மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க